கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹொசூர் அறக்கட்டளை சார்பாக உதவிகள் வழங்கப்பட்டன படிப்பை தொடர முடியாமல் உள்ள குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாகவும் நிழல் அறக்கட்டளை சார்பாகவும் கல்வி பற்றிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அத்துடன் குழந்தைகளுக்கு கல்வியின் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டு புத்தாடைகளும் வழங்கப்பட்டது நிழல் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி கண்மணி அவர்கள் அதற்கான பணிகளை சிறப்பாக செய்தார் குழந்தைகளுக்கு பரிசாக புத்தகங்களும் வழங்கப்பட்டது ஹொசூர் முனீஸ்வரர் நகரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிழல் அறக்கட்டளை சார்பாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது ஹொசூர் பாரதிதாசன் நகரில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட கணவரை இழந்த பெண்கள் இருவருக்கு நிழல் அறக்கட்டளை சார்பாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது சாந்தி நகரிலும் மக்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டன மத்திகிரியில் உள்ள குதிரைப்பாளையம் பகுதியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கோரி நிழல் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி கண்மணி அவர்களிடம் கடிதம் வழங்கப்பட்டது கடிதம் பெறப்பட்ட அடிப்படையில் அறக்கட்டளை சார்பில் ஐம்பது குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது அத்தியாவசிய பொருட்கள் காய்கறிகள் உட்பட அனைத்தும் வீடுகளுக்கே சென்று சமூக இடைவெளி கடைபிடித்து வழங்கப்பட்டது ஹொசூர் பாகலூர் ஹட்கோ மற்றும் கேசிசி நகரில் குடியிருக்கும் இருபத்தி ஐந்து ஆட்டோ தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது அறக்கட்டளை சார்பாக விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது ஹொசூர் எழில் நகரில் குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தைகளை படிக்க வைக்க கஷ்டப்படும் குடும்பத்திற்கு நிழல் அறக்கட்டளை நடவடிக்கைகள் எடுக்க முன்வந்துள்ளது சேவைகள் தொடரும் பொதுமக்கள் சார்பாக ஹொசூர் நிழல் அறக்கட்டளை நிறுவனருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 ஹொசூர் புத்தகத் திருவிழா சார்பில் ஹொசூர் புத்தகத் திருவிழா ஒருங்கிணைப்பாளரான திருமிகு சிவகுமார் அவர்களுக்கும் ஹொசூர் புத்தகத் திருவிழா துணைத் தலைவரும் நிழல் அறக்கட்டளையின் நிறுவனருமான திருமிகு கண்மணி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்